புயலால் பாதிக்கப்பட்டிருக்கும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் உள்ளிட்ட நலிவடைந்த மக்களுக்கு 5,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்றும், மருத்துவம் மற்றும் காவல்துறையை சேர்ந்தவர்களுக்கு சிறப்பு ஊதியம் வழங்க வேண்டும் எனவும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஊரடங்கு காலத்தில் வீட்டுக்குள் இருப்பது மக்களின் கடமை என்றாலும் மக்களை காப்பாற்ற வேண்டியது அரசின் கடமை என குறிப்பிட்டுள்ளார். நோயின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு அவசர அவசிய தேவையில்லாமல் மக்கள் வீட்டை விட்டு வெளியே வருவதை தவிர்க்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் 2 வார காலம் ஊரடங்கு நீட்டிக்கப்படுவதால் சாமானிய மக்களின் வாழ்வாதாரம் குறித்து சிறப்பு குழு அமைத்து ஆய்வு செய்து உதவி செய்ய வேண்டும் என திமுக தலைவர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். ஊரடங்கால் பாதிக்கப்பட்டிருக்கும் கூலி தொழிலாளர்கள், வார ஊதியம் பெறுபவர்கள், சிறு வியாபாரிகள் ஆகியோருக்கு 5,000 ரூபாய் வழங்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். நோயை கட்டுப்படுத்த ஊரடங்கு பிறப்பித்திருக்கும் அரசுக்கும் அதனால் வீட்டிலேயே முடங்கி இருக்கும் உழைப்பாளி மக்களை காப்பாற்றும் பெரும் பொறுப்பு உள்ளது என்றார். நேரம் காலம் பார்க்காமல் பணியாற்றிக் கொண்டிருக்கும் காவல்துறையினர், மருத்துவத்துறை டாக்டர்கள், செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள், சுகாதாரத்துறை, வருவாய்த்துறையினருக்கு சிறப்பு ஊதியம் வழங்க தமிழக அரசு முன்வர வேண்டும் என திமுக தலைவர் ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். 5,000 ரூபாய் நிவாரணம் வழங்கி நலிவடைந்த மக்களை இந்த அரசு கை தூக்கி விட போகிறதா அல்லது கைவிட்டு விட போகிறதா என்றும், காரணம் சொல்லிக் கொண்டு காலத்தை கழித்துக் கொண்டிருந்தால் நோய் தொற்றை முழுமையாக ஒழிப்பது எப்போது எனவும் கேள்விகளை எழுப்பியுள்ளார். மேலும் பல செய்திகளை துரிதமாக அறிந்து கொள்ள www.quicklinenews.in என்ற இணையதளத்தில் தவறாமல் இணைந்திருங்கள்.